ஹே கைஸ் வெல்கம் டு டார்சல் ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொய்னா கல்ச்சருக்கு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு டைப் இல்லை, நாலு டைப்பான டிஃப்ரெண்ட் டைப்ஸான வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணலாம், அதாவது அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாகவோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வேஸ்ட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கல்ச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஏன் மொய்னா ஃபஸ்ட்டு கிராஷ் ஆகுது, ஸோ தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் வந்து நம்ம ஈஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து என்ன ஆகும்னா பிஹெச் வேல்யூ மாறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொய்னா தாங்க முடியாமல் இறந்து போயிடும். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் வேல்யூ மாறாமல் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, கல்ச்சர் ஃபுல்லாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் மாறாமல் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொய்னாக்கு வந்து ஈஸ்டே ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஃபீட் பண்ண, வேறு என்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கே வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக வந்து 100% நேச்சுரல் தான். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிஹெச் வேல்யூவும் அதில் மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஆல்கே வாட்டர் மட்டுமே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஹெச் வேல்யூ மாறாது. அதனால் வந்து மொய்னா வந்து கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகாது. இந்த ஆல்கே வாட்டரில் வந்து மொய்னா கல்ச்சர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் சொல்கிறது ஒன்று தான், எங்களுக்கெல்லாம் வந்து கிராஷே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து அதோடைய வந்து அதில் கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கே வாட்டர் மட்டுமே சாப்பிட்டு வரக்கூடிய மொய்னாவுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படி, மொய்னா நமக்கு நிறையா வேணுன்றனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு போடுவோம். ஈஸ்ட்டு கூட என்ன போடுவோம்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்து போடுவோம். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த சுகரை வந்து ஈஸ்ட்டு சாப்பிடும், ஈஸ்ட்டை வந்து நம்ம மொய்னா சாப்பிடுவோம். இது தாங்க கான்செப்ட். அது வந்து ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி இதுக்கு எக்ஸ்டர்னல் நம்ம ஃபீட் கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட பிஹெச் வேல்யூ பயங்கரமாக மாறும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீட்டவுக்கே வந்து நம்ம பிஹெச் வேல்யூ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாதாமியில் எல்லாம் போடுறோம். ஸோ இத்தினோண்டு இருக்கிற மொய்னா அது எப்படிங்க தாங்கும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ், மேக்ஸிமம் தான் 15 டேஸ் ஒன்ஸ். ஓகேவா, 15 டேஸ் ஒன்ஸ் எல்லாம் தாண்டிடுச்சுனாலாம் மொய்னா தாங்காது. வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டெய்லி ஒன்ஸ் பண்ண முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான், அது எப்படி அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்செலாம் ரொம்ப ஓவராக தெரியல, ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபேக்ட். யாராவது சொல்லுவாங்க டெய்லி ஒன்ஸ் எல்லாம் யாராவது போய் மொய்னா கல்ச்சருக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு, ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டெய்லி எப்படி நம்ம வந்து மொய்னா கல்ச்சருக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொன்னேன்ல, அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ டெய்லி வந்து நம்ம குட்டிங்களுக்கு வந்து மொய்னா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டார்ச் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டார்ச்சை ஒரு 5 மினிட்ஸ் இப்படி அடிக்க வச்சுருங்க. ஓகே, அடிக்க வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொய்னாஸ் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே குமி ஆரம்பிக்கும். ஓகேவா, இப்படி வச்சுருவோம். இப்போ வந்து என்னென்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மொய்னா ஃபுல்லாக குமிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணுன்னா மொத்தமாக இப்படியே அந்த மொய்னாஸை பூரா அள்ளிடுங்க. ஓகே, ஒரு 2 கப்பு அள்ளுங்க. கீழே இருக்கிற வேஸ்ட்டு அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 கப்பு 3 கப்பு இப்படி அள்ளிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பு, அதாவது பக்கெட் வச்சுருங்க. பக்கெட்டில் வந்து நீங்கள் மொய்னா வந்து எதில் ஃபில்டர் பண்ணுவீங்களோ அந்த நெட்டை வச்சுட்டு இப்படி பொறுமையாக ஊற்றிடுங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் கீழே போயிடும். ஸோ அடியில் இருக்கிற பாட்டமில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆமாம், க்ளீன் பண்ணணும், பட் அதை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். வாட்டரில் இருக்க பிஹெச் தானே மெயினு. ஸோ அதனால் என்னென்னா இதை நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் 1 கப்பு நான் வந்து தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 கப்பு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான மொய்னாவும் கிடச்சிருச்சு, கலெக்ட் பண்ண வேண்டிய மொய்னா, இது உங்கள் குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய மொய்னாவும் கிடச்சிச்சு. அதை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு குட்டிங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா இதே அளவு தண்ணியை கொண்டாந்து, புது தண்ணியை கொண்டாந்து, ஃப்ரெஷ் வாட்டரை கொண்டாந்து இதில் ஊற்றிடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு டைப்பான வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுத்த டைப்பில் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கா. ஓகே, இந்த வேஸ்ட்டை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம வச்சுருக்க பக்கெட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும், இந்த மொய்னா கல்ச்சருடைய பக்கெட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். நான் ஹைட்டில் தான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸு, இந்த மாதிரி ஹோஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏர் பம்புக்கு வச்சுருப்பீங்கள ஹோஸு, அந்த ஏர் பம்புக்கு போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு சின்ன ஏர் டியூப் வரும்ல, அது கூட போதுமானது. ஸோ இதை வந்து அடியில் வச்சுட்டு தண்ணியை வந்து உறிஞ்சி விட்டுறணும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு, அதாவது மொய்னா கல்ச்சர் இருக்க பக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு வாய் வழியாக உறிஞ்சி இப்படி விட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தண்ணி அப்படியே பொறுமையாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அழுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்படி கொண்டு போகிறோம்னா அது எல்லாத்தையும் உறிஞ்சிரும். பட் இந்த மெத்தடில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொய்னாஸும் கலந்து வந்துடும்.
சரியா? அதை பற்றி என்னென்னா, நம்ம ஒரு ஃபீடிங் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு நினச்சிக்க வேண்டியதான். இதுக்கு மேலேயே நம்ம டார்ச் காட்டணும் அப்படின்னா மொயினாஸ் எல்லாம் மேலேயே நிற்கும். பட் நம்ம தண்ணியை கலக்கக்கூடாது, கலக்கணும்னா எல்லாமே பயந்துட்டு அடியில் போயிடும். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பாருங்கள், எல்லா ஆளுக்கும் அடியில் இருந்த வேஸ்ட் எல்லாத்தையும் 90% நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இதைத்தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது வந்து என்னென்னா, அவங்களுக்கு அதாவது என்ன, ஒரு 20 days ஒன்ஸ் வந்து இந்த கல்ச்சர் இப்படி பண்ணால் போதுமானது, அதாவது வந்து 100% வாட்டர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 100% மொயினா கல்ச்சரையாக வாட்டர் சேஞ்ச் இது. பட் நான் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா பேசிக்லி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு அதெல்லாம் நான் செய்கிறதில்லை. ஜஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த டியூபை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு எடுத்துகிட்டு பண்ணி அந்த அழுக்கில் அடியில் இருக்கிற அழுக்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். பட் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குன்னா கூட நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஒரு ஒரு 20 days ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டார்ச் இங்கே வச்சுருவாங்க, மொயினா பக்கத்தில் இப்படி ஒரு டார்ச் வச்சுருவாங்க. ஸோ மொயினாலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை அட்ராக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு இடத்துல போய் அப்படியே குமியும் பாருங்கள். ஸோ அது குமீரக்கு நேரம் ஆகும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணால். ஸோ இதெல்லாமே யங் மொயினாஸு, இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மொயினாஸ் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ஒரு இடத்துல போய் குமியுதில்ல. ஓகே, எல்லோரும் ஒரு இடத்துல போய் குமிஞ்சிருச்சுல்ல, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கப்பு ஆர் நெட்டில் அவங்க எப்படி பிடிக்க முடியுமோ அவங்க எப்படி பிடிச்சிப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லாம் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல குமிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே அள்ளிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி அள்ளி வச்சுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொயினாஸ் இருக்கும். இது போதுங்க, அடுத்த கல்ச்சர் டெவலப் ஆகிறதுக்கு இது போதுமான அளவு மொயினா. சும்மா நான் ஒரு 5 நிமிஷம் தான் காட்டுறதுனால உங்களுக்கு சாதாரணமாக காட்டுறேன். அவன் பிடிக்கிறவங்க வந்து முக்கால்வாசி மொயினாஸை முடிச்சிருவாங்க. ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக வச்சுப்பாங்க. ஓகே, தனியாக வச்சுட்டு இதில் இருக்க தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அடியில் வந்து இந்த ஸ்க்ரப்பை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இதை போய் தண்ணியில் ஊற்றி பயங்கரமாக, அதாவது என்ன 100% வாட்டர் சேஞ்சுன்னு சொல்கிற மாதிரி ஃபுல்லாக கழுவிட்டு திரும்பி வந்து எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை பிடிச்சி கொண்டாந்து வச்சுட்டு, இங்கே பிடிச்சி வச்சுருக்கிற இந்த மொயினா இருக்குது பார்த்திங்களா, இதை கொண்டாந்து அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நாட் ரெக்கமெண்டட். இப்படியும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது. என்ன இதை பண்ணிவிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய மொயினாஸ் வந்து நம்ம லாஸ் ஆகும் நமக்கு. ஸோ நம்ம வந்து பிடிக்க முடிஞ்சது கொஞ்சமாக இருக்கும், ஆனால் வந்து நிறைய மொயினாஸ் வந்து இந்த அழுக்கு தண்ணியோடு சேர்ந்து கீழே போயிடும். ஸோ அதனால தான் இதில் நாட் ரெக்கமெண்டட்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கிடைக்கிற சப்ளை வந்து நிறையா கிடைக்குது அப்படின்னா, ஒரு 10-15 கல்ச்சர் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மெத்தடை இதில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இதுக்கு வாட்டர் சேஞ்ச் 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இந்த மாதிரி ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேணால் இந்த மெத்தடு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட்டு சிட்டியில் இருக்கவங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே வந்து ஹோம் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ ஸ்பேஸ்லாம் கிடைக்காது. இப்போ பாருங்களேன், சாதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு இதுக்கே வந்து பாருங்கள், ஒரு ரோ அதாவது அந்த இது ஃபுல்லாமே இங்கே செட் ஆகிடுச்சு, இதுலேயே எனக்கு போயிடுச்சு. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 25 liter ஸ்கேன் இருக்குது பார்த்திங்களா, அதில் இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ இது போக வெளியே ஒரு கல்ச்சர் வச்சுருக்கேன். ஸோ இத்தனை கல்ச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதோட pH-ஐ மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் தண்ணி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு 10 liter கேன் வச்சுருக்கீங்க, 10 liter கேனில் வந்து மொயினா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 liter மேக்ஸிமம், 5 liter என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், 5 literக்கு மேலே தண்ணி மாற்றாதீங்க. ஜஸ்ட் அடியில் இருக்க அழுக்கு போச்சோ இல்லை மேலேருந்து தண்ணி அள்ளி ஊற்றுனீங்களோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மொயினான்றது வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிக் மேட்டரையும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். நிறையா பேர் சொல்கிறாங்க கவுடங் வச்சு பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த கறிலாம் இருக்குது பார்த்தீங்களா, கறி மீன்ஸ் மீட், இந்த என்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாப்பில், காக்கா வந்து கொண்டாந்து அவருடைய மொயினா கல்ச்சரில் வந்து இது போட்டுருச்சு, மீனுடைய மண்டையை கொண்டாந்து தூக்கி போட்டுருச்சு. ஒரு வாரம் கழித்து பார்த்தா கல்ச்சர் வந்து அவர் ஃபீடே பண்ணல, அப்படியே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எக்கச்சக்கமாக மொயினா பெருகுச்சு அப்படின்னாரு. ஆனால் வந்து அதுக்கேற்ற ஸ்மெல் இருக்கும், அது ஒரு மொட்டை மாடியில் வச்சதுனால அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரிசி மாவு இருக்குல்ல, ஈஸ்ட்டு போடாமல் வெறும் அரிசி மாவை வந்து, அதாவது
என்ன சொல்கிற அரிசி மாவு தான் சொல்லுவாங்கள்ல, அரிசி மாவை வந்து தண்ணியில் கலக்கிட்டு கொண்டு வந்து அப்பப்போ போடுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு கடலை புண்ணாக்கு போடலாம், ஸோ மாட்டுச்சாணி எண்ணெய், அதாவது ஆர்கானிக் மேட்டர் எண்ணெய்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பெஸ்ட்டான மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிஹெச் வேல்யூவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆல்மண்ட் லீஃப். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் மொய்னா கல்ச்சர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கல்ச்சர் இந்த இந்த டப்பில் நீங்கள் மொய்னா கல்ச்சர் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபுல்லாக தண்ணியை ஃபில்லப் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா, இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் ஒரு அஞ்சாறு லீஃபை போட்டுட்டு ஒரு கொய்யா இலை அதெல்லாம் போட்டு நல்லா காஞ்சு போனதை போட்டுட்டு அதில் இன்ஃபோசரியாக நல்லா டெவலப் ஆக விட்டுறணும். டெவலப் ஆக விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொய்னா கல்ச்சர் கொண்டு வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் சேஞ்சே பண்ண தேவையில்லை, ஏன்னா அதில் இருக்க இன்ஃபோசரியாவே அந்த மொய்னா சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்துக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரியா, நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே மொய்னால் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, ஆக்சுவலாக அடியில் இருக்கிற இந்த வேஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், வேஸ்ட் 90% எடுத்தாச்சு. இப்போ வீடியோக்காக நான் ஃபுல்லாக காட்டலை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோஸ் பைப் சின்னது காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஹோஸை வச்சு அடியில் இருக்க வேஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு தெரியும். நான் இதுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டர் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆல்கே வாட்டரில் வந்து என்னென்னா, நம்ம வாட்டர் சேஞ்சே பண்ண தேவையில்லை, நம்ம மறந்து போய் விட்டால் கூட மெயின்டைன் ஆகும். பட் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கே வாட்டரில் வந்து ஈஸ்ட் அளவுக்கு நமக்கு மொய்னா கிடைக்க மாட்டேங்குது. ஈஸ்ட் போட்டோம்னா மொய்னாவுடைய ஈஸ்ட் ப்ளஸ் சுகர் மிக்ஸ் பண்ணி நம்ம மொய்னா கல்ச்சருக்கு ஃபீட் பண்ணோம்னா எக்கச்சக்கமாக கிடைக்கும். பட் ஆனால் வெறும் ஆல்கே வாட்டரை மட்டும் நம்ம ஊற்றிட்டு இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வருது, ஆனால் கிராஷும் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிலமையில் இருக்கேன். ஸோ நமக்கு அதிகமாக தேவை அப்படின்றதுனால நான் திரும்பி பழைய மாதிரியே ஈஸ்ட் மட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போதைக்கு. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், மொய்னாவை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, உங்கள் பீட்டாஸ்க்கும் ஹெல்த்தியாக ஃபீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.